ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு ஜி ஃபைட்டர்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம போக்கெமான் யூனிட்டி கேமில் இருந்து ரேங்கட் கேம்ல இருந்து தான் பார்க்க போகிறோம். பட் கடைசியாக வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இத்தனை நாள் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஒன் பீஸ் பவுண்டி ரஷ்ன்ட்டு ஒரு நியூ கேம் வீடியோ அப்லோட் பண்ணணும். அதுக்காக இந்த கேம்லேருந்து வீடியோ கேம் பிளே வீடியோலாம் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்காக உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் வராது. வாரத்துக்கு ஒன்று அப்படி ரெண்டு கேம் பிளே வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். சரி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரேங்கட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். கடைசியாக அப்லோட் பண்ண வீடியோவில் எந்த மாதிரி அப்லோட் பண்ணோன்னா, அந்த இதில் ரெண்டு நியூ கேம் மோட்லேருந்து கேம் பிளே விளாண்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். கடைசியாக இந்த கேம்லேருந்து அப்லோட் பண்ணதில் அந்த மாதிரி தான் ரெண்டு நியூ கேம் மோடு ஒன்று வந்துருந்துச்சு. அந்த ரெண்டு கேம் பிளே விளாண்டு அப்லோட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ரேங்கட் கேம் பிளே தான் விளாட போகிறோம். ஒவ்வொரு தடவை பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள ரேங்கிங்கில் ஒரு தடவை விளாண்டா இன்னொரு தடவை விளாடாமல் அவுட் ஆகிடுறேன், தோற்று போயிடுறேன். இந்த மாதிரி தான் நடக்குது. அதே மாதிரி இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறேன்னா அப்ளேட்டு இந்த மேட்ச்சில் குத்துக்குதான்றத பார்ப்போம். ஓகே, ஓகே, நம்ம பில்போ சார், வீனோ சாரா? நம்ம வீனோ சாரையே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே போவோம். இப்போ அமௌண்ட்டுக்கு 100%க்கு 100% கன்ஃபார்ம்லாம் சொல்ல மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் போட்டு விளாடுறேன். பட்டு கடைசியில் என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போமே. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எப்பயுமே நான் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் ரெக்கார்டு வந்து அப்படியே கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஊடகில் ஏதாச்சும் தேவையில்லாமல் இதை பேசிட்டோம்னே அது ரொம்பவே பார்க்குறவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுறதுனால தான். பட் இன்றைக்கி சனிக்கிழமை, இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு எதுக்கும் போகல, இன்றைக்கி நான் லீவு தான். அதனால தான் சரி, ரெக்கார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த வாட்டி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் கேம் பிளே விளாடும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட லைவ் மாதிரி சொல்லிக்கலாம். பட் லைவ் இது போட்டோம்னா ரொம்ப நெட்டு வந்து தேவைப்படும். அதனால தான் நான் லைவ் போடாமல் சும்மா இதுவும் கிட்டத்தட்ட லைவ் மாதிரி தான். அதனால் ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. என்ன ஒன்று டிஃப்ரெண்ட்டுன்னா, லைவ் போட்டோம்னா அப்போவே நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க, நான் அடுத்த செகண்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டுப்பேன். பட் இது லைவ் இல்லாதனால நீங்கள் இந்த கேம் பிளே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்து பிறகு நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான். அதை நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன். எல்லா வீடியோ கீழே ரிப்ளை பண்ணிக்கிட்டுருக்கேன். ஓகே, மொதல் இந்த குட்டி குட்டி இதை போக்கெமான்ஸ் எல்லாம் அடிப்போம். அதை அடிக்கிறது மூலயமா நம்மளுக்கு கொஞ்சம் பவர் கொஞ்சம் கிடைக்குது. அவ்வளோதான், போடு. என்ன ரைட் சைடு அவ்வளோ எவனுமே போகல, நம்ம போயிடுவோமா? சிக்கன் பிக்காச்சி, என்னடா நம்ம போன பிக்காச்சி வந்து நீ போகலாம், நான் போகிறேன். இல்லை, நம்ம டீம்காரங்க போகிறாங்க. நம்ம அந்த சைடு போகலாம்னு நினச்சா இவங்க போயிடுறாங்க. இல்லை வேண்டாம், இங்கேயே இருக்கலாம்னு நினச்சா என்னத்தான் சொல்கிறது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து இனிமே வேறு லெவலில் அடிச்சுக்கிட்டு கிடக்கனாலு தான் நான் வந்து நினைக்கிறேன். போடு, ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு செஞ்சுட்டாங்க. நம்ம டீம் தரங்களே ஒன்றும் செய்கிறாங்க தெரியலையே. பட் ஆரம்பமே பார்த்தீங்கன்னா வெளுத்தங்கிட்டாங்க. ஓகே, 25 அதெல்லாம் இன்னும் விட்டால் ஃபஸ்ட்டு இது வந்து கோல் போட்டு இதில் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். பிக்காச்சி இதுக்கு நம்ம கோல் என்ன வச்சு செஞ்சுருக்காங்க அதை பார்க்காம இது வேற செம அடி அடிக்கிறாங்க. ஐசானா டீமுக்கு சரியில்லையா? நீ வா, பார்த்தீங்களா, ஓடியே போயிடுறான் நம்ம போனோம்னே. அதுதான் அவனோட ஸ்ட்ராட்டஜி. அவன் இடத்துல வச்சு நம்மளை அடிக்க பார்க்குறான். நம்மளும் லூசுத்தனமாக என் பக்கத்தில் போகிறதுனால வேற லெவலில் நம்மளுக்கு அடி விழுகுது. விட மாட்டேன்டா, விட்ட கிறுக்க நினைக்கிறவங்க போல இருக்கு. ஓகே, பிக்காச்சு அவனை விட்டுறாத, விட்டேனே என் ஜோலி முடிஞ்சிடும்.
இந்த விட்டை விட்டுருக்குவான் சோழியை முடிச்சு விட்டுருப்பான் போல இருக்கு. ஐயோ இந்த சைடு பாருங்க வேற லெவல் அடிச்சுக்கிட்டு கிடக்குறான். இந்த சைடில் போறீங்களா என்னடா அடநகையில் எல்லாரும் இங்கிட்டு வந்துட்டீங்களடா. நம்மளுக்கு அடி வேற லெவலில் விழுந்துருச்சு என்ன சொல்லணும். ஓகே அவ்வளோ அவ்வளோதான் ஐயோ லைட்டாக போய் இருந்தால் தப்பிச்சிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ட்டு. பட் வேற லெவலில் வச்சு செய்கிறாங்கன்னு தாங்க சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா எனிமி டீம் செம்ம டஃப்பாக இருக்காங்க. அதோட நம்மளோட ஒரு கோல் லைனை அடித்து முடிச்சுட்டாங்க. இந்த இங்கேயே இருந்து இந்த போக்கி எப்போ எது செய்யணுமோ அப்போ செய்ய முடிச்சாங்க. சரணம் 100 மாஸ்டரையும் அடித்து எடுத்துகிட்டு வர்றாங்க. இந்த வாட்டி ஜெயிக்கிறது பார்த்தீங்கன்னா போக போக கஷ்டமாக தான் போய்கிட்டே இருக்குது. இதே விடுங்கடா அவள்தான் வச்சு செய்கிறாங்க பாருங்க. நம்ம டீம் அளவுங்க ஒருத்தனாச்சும் ஒரு கோலாச்சும் போடுறானா. டே இப்படியே போனால் அவள்தான் அந்த 5 நிமிஷத்தில் மேட்ச் முடிச்சுருவாங்கடா. கொஞ்சமாக ஹெல்ப் பண்ண வாங்கடா. நானும் பார்த்துட்டீங்களா மைக் ஆஃப் பண்ணிக்கிட்டே பேசிக்கிட்டு கிடக்குறேன். அவள்தான் அவன் டீம் அளவுங்க எப்படி வர்றான் பாருங்க ஒருத்தனுக்கு ஒரு இதுன்னு. எவனாச்சும் வரலான வருங்க. அப்படியே வாங்கடா 1 நிமிஷத்துல கேமை முடிச்சுட்டு போல இருக்குடா. 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணுறாங்க. நம்ம டீம் ஆளுங்க ஒருத்தன் வரலான பாருங்க. அவ்வளவே தான். டே இந்த டவரும் போச்சா இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ரைட் சைடு மட்டும்தான் இருக்குது அந்த கோல் லைன் மாதிரி இருக்கிறது. அதுவும் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். இன்னும் 5 நிமிஷத்துல மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டு வாங்கடா அது குழந்தைங்களான்ட்டு அனுப்பிச்சு பத்துருவாங்க போல இருக்கு. நானும் பீக்காச்சு பார்க்குறேன் இந்த இடத்த விட்டு பயிரில் போகவே முடியும். அவ்வளோ தான் நம்மளை எங்கே அடிக்க விட்றாங்க வேறு லெவலில் வச்சு செய்கிறாங்க. இங்கிட்டு நம்ம டீமெட்டு ஒருத்தவங்க போயிருக்கான். பட் அங்கே எங்கேயும் இருக்கான். இன்னும் நடக்க போதோ அதுதான் எனக்கு சத்தியமே தெரியல. நம்மளும் ரைட் சைடு போவோம் இல்லை சார் லெஃப்ட் சைடு போவோம். இந்த மே ஜெயிக்கிறது போக போக பார்த்தீங்கன்னா கஷ்டமாக தான் போய்கிட்டே இருக்கு. ஒரு கோல் லைன் கூட இது இல்லையே. எந்த அளவுக்கு அடிச்சு அந்த கிட்டத்தட்ட முடிச்சிடுறாங்க. அவங்களாம் பவரும் பார்த்தீங்கன்னா வேலை வேலை இங்கிலீஷ் ஆயிடுச்சு. இதுக்கடுத்து நம்ம ஜெயிக்கணுங்கிறத வாய்ப்பே இல்லை. இந்த கேம் பிளே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கன்ஃபார்ம் எனக்கு கமெண்ட் செலக்ஷனே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கு 0.1% கூட வாய்ப்பே இல்லை. போக முடியாதோ மேட்ச் போகிற ஸ்பீடுக்கு பார்த்தா 1 செகண்டில் தோற்றுவோம் போல இருக்க. சேர்ந்து வச்சு அது செய்கிறாங்க. நம்ம டீம் அழிஞ்சு இது வரைக்கும் வந்திருக்காங்க. பட் 1 செகண்டில் அது ரிட்டர்ன் போயிருக்காங்க. சரண்டர் வேறு எவனோ ஒருத்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கான். கோலை போட்டு வேண்டியதான் ஃபஸ்ட் கோல் நம்ம தான் போட்டு. அவ்வளோதான் எனிமி டீம் பார்த்தீங்கன்னா அப்படியே சடசு சடசு. இப்படி இப்படியே கோலை எல்லாம் போட்டு முடிச்சிருந்த கடைசி பவர் அதை போடுறவங்களும் நம்மளை செஞ்சிட்டான். இன்னைக்கு பவர் எனக்கு தெரிஞ்சு வேற லெவலில் இருக்கேன்.
நம்மளை விட அவங்க வந்து வளவில் அடிச்சு டென்ஸ் பண்ணுறா மட்டும் தான் சொல்லுவாங்க. இன்னும் 22 செகண்டில் அடிக்கிறது கஷ்டமா இருக்கு. சோழி டீம் முடிஞ்சு போல இருக்கு. அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான், சோழி முடிய போகுது. வந்து அடிக்க மாட்டேங்க, அப்படியே அடிச்சுக்கிட்டே போயிடுறேன். நம்ம தோக்கிறதுக்கு 100%க்கு 100% வாய்ப்பு இருக்கு, ஜெயிக்கிறதுக்குலாம் 1% கூட வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஆரம்பத்திலே வச்சு செஞ்சுட்டாங்க. எப்படியோ ஒரு தெரியாத ஒன்று போட்டேன், போடவே முடியாதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, அப்படியே நான் டைம் முடிஞ்சிருச்சு. ஜெயிக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை, அடித்து செஞ்சுட்டாங்க. ஆரம்பத்திலே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேலை வேலை அடித்து தம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பின்ன எப்படி கிளைமேக்ஸ் இல்லை எப்படி? ஓகே, எந்த கேம்ல வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஏதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. வேறு ஏதாச்சும் தாட்ஸ் உங்களுக்கு இந்த கேம் பிளே பற்றி என்ன தாட்ஸ் இருக்கோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் லைக் போட்டு விட்டோம். அதே மாதிரி நீங்களும் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க. போக்கமன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இந்த கேம் பிளேலாம் பிடிச்சிருந்தா அவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணட்டுமே, சரியா? சரி, ஓகே, பை பை, சி யூ. இதே மாதிரி நெக்ஸ்ட் கேம் பிளே வீடியோவில் சந்திக்கலாம்.